ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் போயிட்டு 1:1 ரேஷியோவில் க்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஸ்டிக்கர் போய்க்கோங்க. ஸ்டிக்கரில் போய்ட்டு சர்ச் கொடுத்து எமோஜி ஐஃபோன் சர்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் சர்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். வந்து ஏதாச்சும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்குறோம். ஸ்க்ரால் பண்ணி சினிமா ஃபஸ்ட் இருக்கிறது வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. என்னடா இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்க, நம்ம ஒன்று பண்ணால் கரெக்டாக வந்துடும். அப்புறம் எஃபெக்ட்ஸ்க்கு போய்க்கோங்க. பிளர் பிளர் போயிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பிளர் கொடுக்கலாம். ஒன்று வந்து ரேடிக்கல் பிளர், இன்னொன்று வந்து ஃபோக்கல் பிளர். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோக்கல் பிளர் தான் ஆட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளர் வந்து 30, சைஸ் வந்து கொஞ்சம் 75 அப்படி வச்சுக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 30 வச்சுக்கிறேன். பேர் வந்து கொஞ்சமாக ஒரு 50 வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அதே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு க்ராப் போயிட்டு 1:1 கொடுத்து க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ சேமாக இருக்கும் ரெண்டு ஃபோட்டோவும். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இங்கே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. நெட் ஆனில் இருந்தால் தான் இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்துட்டு இப்போது ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம். ஸ்டிக்கர் போய்ட்டு சர்ச் பண்ணி ஹார்ட் க்ரௌன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வர உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டிக்கர் போய்ட்டு ப்ளஷ் வந்து ஆட் பண்ணுங்க. ப்ளஷ் போய்ட்டு உங்களுக்கு என்ன ப்ளஷ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கலருக்கு மட்டும் இந்த பிங்க் ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக வேணும்னா இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.